சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு உந்துதலாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு ஓய்வும் கொடுக்க வேண்டும். அதனால்தான் ஞானம் வருகிறது. நீங்கள் எப்போது செயல்பட வேண்டும், எந்த வழியில், முன் செல்ல வேண்டுமா அல்லது பின்னால் இருக்க வேண்டுமா, வாய் திறக்கலாமா அமைதியாக இருக்க வேண்டுமா, உங்களை நீங்களே உந்தலாமா அல்லது உங்களுக்கு போதுமான ஓய்வு கொடுக்கலாமா, இவை அனைத்தும் ஞானம் பற்றியது. ஞானமுள்ளவர்களுக்கு எப்போதும் தெரியும் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று. நீங்கள் புத்திசாலி இல்லை என்றால் என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்று தெரியாது, நீங்கள் குழப்பத்தில் இருப்பீர்கள். ஞானிகள் ஒருபோதும் குழப்பத்தில் இருப்பதில்லை, அவர்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முன்னோக்கி அடி எடுத்து வைப்பதா இல்லை பின்னோக்கி செல்வதா என. ஆகவே இது சூழ்நிலையை பொறுத்தது. எப்பொழுதுமே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சரியான விஷயம் இருக்கிறது. எனவே அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக கண்டுபிடிக்க முடியும், அதுவே ஞானம். மிகவும் புத்திசாலி மனிதர்